வெல்கம் டு ஹன்னாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, பாலக் பிரியாணி. அதாவது பாலக்கீரை வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் ரைஸ். நம்ம எந்த டம்ளரில் அரிசி இருக்கோமோ அந்த டம்ளரில் தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 2 கட்டு பாலக்கீரை வந்து உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மண் மற்ற எல்லாமே வந்து நல்லா, அதில் வந்து ஏதாவது பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. ஸோ உப்பு போட்டு க்ளீன் பண்ணோம்னா அது ரொம்ப நல்லது, எல்லாமே நல்லா சுத்தமாயிடும். 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, இஞ்சி பூண்டு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் முழுசாக போட முடியாது. இதில் வந்து இந்த 3/4 கிலோ அரிசிக்கு இவ்வளோ இஞ்சி பூண்டு, 3 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, அப்புறமா இது நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல அது 1/2, 2 மராட்டியங்களுக்கு 1 பிரியாணி எல்லாம், இது வந்து கல்பாசி. அதுக்கப்புறமா தயிர் வந்து 1/4 ஸ்பூனு. தயிர் வந்து கண்டிப்பாக இது தயிர் சேர்க்கணும், தயிர் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலா தூள் என்னென்னா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் வந்து 1/2 ஸ்பூன். இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே சமமான அளவு நாங்கள் வந்து இப்போ திரிச்சு வச்சுருப்போம். முழுசாக போடுறதை விட இந்த மாதிரி பவுடராக போட்டால் நல்லா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது 1 ஸ்பூன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். சோம்பு தூள் வந்து 1/2 ஸ்பூன். ஜீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ கீரையை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தீ சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கழுவி வச்சுருக்க கீரையை வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பாலக்கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. அந்த கீரை அந்த சூட்டிலே வந்து நல்லா சுருண்டுருச்சு. கீரையிலேருந்து இவ்வளோ தண்ணி வந்து விட்டுருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இது நல்லா ஆறினதும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னால் இஞ்சி போன்ற இதெல்லாம் அரைச்சிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி கட் பண்ண இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த அரிசி வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த கீரையை அரைச்சிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நான் எதுக்காக வேக வச்சுட்டு அரைச்சேன்னா, பச்சையாக அரைச்சி போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து கீரையோட ஸ்மெல் அதில் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல் அந்த அளவு இருக்காது. இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகட்டும். சூடானது இதில் பிரியாணி இலை போடுறேன். பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, கருப்பாசி, மராட்டி முழுக்க இதெல்லாம் போடும். பட்டை கிராம்பு ஏன் நான் முழுசாக போடலன்னா, நான் திரிச்சி பவுடராக வச்சுருக்கேன், அதனால் முழுசாக போடல. உங்கள் பவுடர் இல்லைன்னா நீங்கள் முழுசாக தேவையான அளவு போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். இதெல்லாம் கரிஞ்சிடாம நல்லா வச்சுக்கலாம். இது நல்லா நல்லா வறுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம இஞ்சி பூண்டு, மிளகாய், அதுக்கப்புறமா மல்லியில் புதினாலாம் சேர்த்துருக்கோம்ல,
அந்த டேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வதங்கினதும் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கிக்கணும். பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மசாலாலாம் ட்ரை மசாலாஸ் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கினதும் தயிர் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி தண்ணி விடி ஊற வச்சு தண்ணி விடி வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி உடஞ்சிடாமல் கிளறி விட்டுக்கலாம். எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் செய்யும் போது இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி உட்டில் இருக்க கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அரிசி உடையாது. இது சில்வர் கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அரிசி வந்து உடஞ்சிடறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சாரிங்க, சொல்ல மாதிரி தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கீரையும் சேர்த்துக்கணும். இது ஏற்கனவே வேக வச்சதுனால இதை நம்ம வதக்கணும் அவசியம் இல்லை. இந்த கீரையை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்படின்னா இப்போ 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். ஃபுல்லாக வச்சிடாதீங்க ஃப்ளேமை, மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடி வந்து லேசாக நீக்கல் விட்டு மூடிக்கோங்க. ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பாலக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான்வெஜ் கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வெஜ் கிரேவி தான் வச்சுருக்கேன். மீல் மேக்கர் பொட்டேட்டோ வச்சு கிரேவி செஞ்சுருக்கேன். இது வந்து ரைத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.